வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தனிஷ்கா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஜாக் ஃப்ரூட்டை வந்து வெட்டுறது அப்படின்ட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். மாப்பலா வாழைன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா முக்கணிகள். அதாவது இந்த பலாப்பழமும் ஒரு முக்கணிகளில் சேர்ந்தது தான் ஒன்று. இது எங்கள் வீட்டில் இருக்கிற மரத்தில் காய்ச்சது. இப்போ வந்து இதை வெட்டுறதுக்கு முன்னாடி கையிலையும் வந்து கத்திலையும் வந்து நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கணும். இதில் வந்து வெட்டும் போது ஒரு பால் வரும், அந்த பால் வந்து கையில் இல்லாட்டி கத்தியில் ஒட்டுச்சுன்னா அது போவே போகாது. அதனால் நம்ம எண்ணெய் தேய்க்கிறோம். இப்போ என்னோடய மாமா உங்களுக்கு எப்படி வெட்டுறது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து நடுவில் வெட்டணும். இந்த பலாப்பழத்தில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த பலாப்பழம் வந்து போன்ஸை ஸ்ட்ரெங்க் பண்ணும், குட் கலோரிஸ் இருக்குது, இதில் கேன்சர் வராமல் இது தடுக்கும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நடுவில் வந்து பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி வருது நடுவில் பிச்ச உடனே. இதில் இருக்க ஒவ்வொரு பலாப்பழத்தையும் சொலைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு சொலை சொலையாக எடுக்க போகிறோம். ஸ்மெல் வந்து சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். இது கட் பண்ணதே இந்த ஃப்ரூட் வந்து ஓவராலாக வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளாஸியாக இருக்கணும்னா இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்லாம். இந்த ஃப்ரூட் சாப்பிட்றனால க்ளாஸியாக ஆகலாம். உங்களுக்கு கால்சியம் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஜாக் ஃப்ரூட்டை வந்து நல்லா எடுத்துக்கணும். நம்ம பாடியில் இருக்க சுகர் வர லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்காங்க. ஸ்கின் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையில்லாத பாட்டெல்லாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து எடுத்துடணும். இது ஒன் ஆஃப் த ரேர் ஃப்ரூட். இதில் தான் வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து நல்லா இருக்குது. இந்த ஜாக் ஃப்ரூட் மட்டும் இல்லை, இதோட லீஃபு இதோட சீடெல்லாம் ரொம்ப ரொம்ப மெடிக்கல் வேல்யூ சேர்ந்தது. இது இந்த லீஃபை யூஸ் பண்ணி அல்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஏஜை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இந்த லீஃபை வச்சு நிறைய மருந்துகள் வந்து தயாரிக்கிறாங்க. டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும் போது இந்த சீடை சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. இப்போது இதை பவுடராக கூட இப்போ கடையில் விற்கிறாங்க பாருங்கள். இப்போ எங்கள் மாமா வந்து ஒன் ஒன்றா ப்ளக் பண்ணி வந்து பவுலில் போடுறாங்க. இந்த பழம் வந்து நார் நாராக இல்லாமல் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த பழாப்பழத்தை பாயசம் செய்யலாம், ஃப்ரை செய்யலாம், இந்த கொட்டையை கூட கூட்டாக வைக்கலாம், இந்த கொட்டையை ஃப்ரை பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பலாப்பழத்தை வச்சு பண்ணலாம். இதில் இருக்க ஒரு ஐட்டம் கூட வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி பழாப்பழம் பாயசம் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். பழம், வெல்லம், நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, தேங்காய், தேங்காய் பால். இப்போ ஃபஸ்ட்டு பலாப்பழத்திற்கு சீட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம வேறு டிஷ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த பலாப்பழத்தை கொஞ்சம் குட்டி குட்டியாகவும் வெட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த சீட்ஸ் எடுத்துடலாம் ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு பலாப்பழத்தை போட்டுருங்க. இப்போ மேலே நான் தண்ணி ஊற்றுறேன். 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சாவே வந்து குயிக்காக வெந்துடும். இப்போ வந்து நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம கேஷ்நட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஃப்ரை பண்ணி ஒரு தண்ணியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து அந்த நெய்யிலேயே வந்து நம்ம வச்சுருந்த பலாப்பழத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே வெல்லத்தை போட்டுருங்க. பலாப்பழத்தை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கைட்டு கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், மிக்சியில் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்சியில் ஸ்மாஷ் பண்ணிட்டேன்.
வெல்லம் வந்து சூட்லேயே வந்து தண்ணி மாதிரி ஆயிரும். நல்லா கரைஞ்ச உடனே தேங்காய் பால் அல்லது வந்து நீங்கள் பசும் பால் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ வந்து பால் ஊற்றிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா கிண்டிடுங்க. பால் ஊற்றினக்கப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்காதீங்க. நம்ம நெய்யில் வறுத்த கேஷ்நட்டையும் ஆட் பண்ணிடுங்க. அப்புறமா நம்ம வச்சுருந்த ஏலக்காய் தூளையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சூடான பாயாசம் ரெடி. இதில் வந்து இந்த நட்ஸ் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நட்ஸ் போட்டுக்கலாம். பலாப்பழ கொட்டை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொட்டையில் இருக்க வெளி அவுட்டர் கவரை எடுத்துட்டு தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. அந்த ப்ரௌன் கலரில் ஸ்கின் இருக்கிறத கழுவினாலே போயிடும். அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க. பாசிப்பருப்பு, தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெந்திருந்த கொட்டையில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்ததை வந்து போட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம கொட்டையை மட்டும் வேக வச்சுருந்ததில் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கலாம். உளுந்து, கடுகு, கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வதக்கினதை வந்து நம்ம போட்டுடலாம். நல்லா கொட்டை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம எப்படி பலாப்பழ கொட்டை வறுவல் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். எண்ணெயே போடாமல் நம்ம வச்சுருந்த பலாக்கொட்டை சீட்ஸ் இருக்குல்ல, அந்த சீட்ஸை போட்டு நல்லா வந்து வறுத்துக்கிட்டே இருங்க. அது வந்து நல்லா பிளாக் கலராக வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா வறுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கடலை வறுக்கிற மாதிரி வறுக்கணும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து மாறிட்டே வருது. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் பிளாக் கலரில் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் நம்மளோட யம்மியான பலாக்கொட்டை ஃப்ரை ரெடி.